அம்பேத்கரை நாங்கள் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இப்படி யாரும் ஒரு சமூக பின்னணியில் வந்து ஒரு ஓரளவு இப்படி ஜெயிக்க முடியுது, இப்படியான ஒரு சமூக பின்னணியில் வந்து ஒருத்தர் வந்து இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தையே எழுதியிருக்காரு, இப்படியான சமூக பின்னணியில் வந்து பாரத் லா படிச்சிருக்காரு, பாரத் லா படித்து பாஸ் பண்ண ஒரே இந்தியர் அவர் தான், அதுக்கு முன்னாடி நேரு இருக்காரு, காந்தி இருக்காரு, ஆனால் இவங்களாலேயும் முடியல, இவரால் பண்ண முடிஞ்சது. சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு வந்து அம்பேத்கரோட அவருடைய செயல்பாடுகள் என்ன நடந்திருக்கு, என்ன அவர் நிகழ்த்திருக்காரு, அவரை பற்றின தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய விஷயம் கிடைச்சிது. அம்பேத்கர் குறித்து நிகழ்ந்த உரையாடல், அம்பேத்கர் முன்வைத்து நிகழ்ந்த வன்முறைகள், அம்பேத்கரை குறித்து டே டு டே லைஃப்பில் டெய்லி நடந்த டிஸ்கஷன் வந்து எங்கள் ஊரில் அதிகம். மாட்டு வண்டியில் ஏற்றுவாங்க, அவர் மாட்டு வண்டியோட கீழே சாய்க்கிறது இருக்குது இல்லை, அதெல்லாம் வந்து அப்புறம் தண்ணி கேட்டால் தண்ணி கொடுக்காமல் இருக்குது, பாரத்தில் பச்சு முஸ்ட்டு வந்தவரை வந்து அவர் பொது அந்த வேலை செய்கிற இடத்துல ப்ரொஃபஸருங்க வந்து அவர் தண்ணி கொடுக்க விடாமல் தடுத்தது, அவருடைய அட்டண்டன்ஸை வந்து அட்டண்டன்ஸ் நோட்டை வந்து கையில் கொடுக்காமல் ரெண்டு குச்சியில் எடுத்துன்னு தூக்கி போட்டது, பாரத்தில் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துருக்க லண்டன் போயிட்டு பச்சுட்டு முடிச்சுட்டு வந்தவரை வந்து இந்த கேஷ் ப்ராக்டிஸ் எவ்வளோ கொடுமையாக அவர் வந்து பண்ணுச்சு அப்படின்றது வந்து அந்த கதை வந்து ஃபஸ்ட்டு என்னை வந்து பயங்கரமாக நாம் இம்ப்ரெஸ் பண்ணுது. நான் சினிமாவில் கூட அதை பற்றி பேச ஆரம்பிக்கல, ஃபஸ்ட்டு நான் பேச ஆரம்பித்ததே என்னுடைய ஊரில் என்னுடைய கல்லூரியில் நான் 4 ஆண்டுகளும் படித்தேன் நான், ஆமாம் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் 4 வருஷமும் நான் வந்து இதுக்காக தான் பேசியிருக்கேன், நான் அம்பேத்கரை பற்றி எல்லாருக்கிட்டையும் பேசுவேன், டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், ஊருடைய தத்துவங்கள் வழியாக மக்களை வந்து விழிப்புணர்வு அடைய வைக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய கடமையாக நான் பார்க்குறேன். ஜெய் பீம்னு தான் ஆரம்பிச்சிங்க, ஆரம்பித்த உடனே அந்த ஜெய் பீம்ன்ற வார்த்தையும் அம்பேத்கர் அவர்களால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் பயணிச்சிருக்கேன் நினைக்கிறேன் அப்படின்னீங்க, எந்த ஒரு தருணத்தில் அவரை ஸ்ட்ராங்காக பிடிக்க ஆரம்பிச்சிங்க? ஒரு வயசு வரும்ல, ஒரு வயசு என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏதோ சின்ன வயசில் ஏதோ ஒன்று வாழ்ந்துகிந்து வந்து ஒரு வயசில் ஒரு சரியான முடிவு எடுக்கணும் ஒரு இடத்துல வரப்போ அந்த முடிவு வந்து எது அப்படின்றப்போ வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற முரண் அப்புறம் மேல் கீழ் அப்படின்ற ஒரு தத்துவத்துக்கு எதிராக நம்ம நிற்கணும் அப்படின்ற எடுக்கிற அந்த முடிவுடைய ஒரு கணம் இருக்குதுல்ல, அதை உருவாக்குனது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். அதை அவர் என் மனதில் உருவாக்கலைன்னா நான் அது குறித்து சிந்திச்சிருக்க மாட்டேன், அது குறித்து என்னுடைய பயணம் இருந்திருக்காது, அது குறித்து என்னுடைய திரை வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது, லைக் நான் இங்கே வந்து இவ்வளோ தூரம் சேர்ந்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி நான் வேற ஒரு விஷயத்தை வந்து தேர்ந்தெடுத்துருக்கலாம். நான் சினிமா பண்ணணும்னு நினச்சது முழுக்க முழுக்க வந்து இந்த சமூகத்தை பேசி தான் ஆகணும், இந்த சினிமாவில் இந்த லைஃப்பை பேசி நான் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து நான் எனக்கு ஏற்படுத்திக்கிட்டதே வந்து இந்த கருத்தோட உந்துதலில் தான். அப்போ சினிமா எடுக்கணுன்ற யோசனையே எனக்கு உருவானது வந்து இவர் பாபா சாஹேபோட சிந்தனைகள் வழியே தான். சமூக சிக்கல்களை நம்முடைய கலைனோட எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது இருக்குதுல்ல, அந்த முடிவை நோக்கி தள்ளினது வந்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய எழுத்துக்கள் மட்டும்தான். அதுதான், அப்படி இல்லைன்னா நான் இதை நோக்கி வந்திருக்க போகிறதில்ல, இதெல்லாம் பேசியிருக்க போகிறதில்ல. அவரோட ஐடியா உங்களை நீங்கள் ஆமாம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஆமாம் அந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு மிக சரியான எழுத்துக்கள் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய எழுத்துக்கள். அவர் தான் இந்திய சமூகத்தை அக்குவேரா ஆணிவேரா ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு படிநிலையாக வந்து இதை வந்து இந்த இன்னிக்குவாலிட்டியை சரியாக புரிஞ்சுக்கணுன்னா அவரோட எழுத்துக்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். அது வந்து சாதி அழித்தொழுத்தலாக இருக்கட்டும், முழு விடுதலைக்கான வழி, அது மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது, தீண்டாமை என்பது என்ன, அப்புறம் சூத்த உவர் சுத்ராஸ், இது மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம படிக்கிறப்பவே வந்து நமக்கு வந்து ஒட்டுமொத்தமாக இந்திய என்ன சொல்கிறது அந்த நிலவரவியலை வந்து மனிதர்களோட நிலவரவியலை சரியாக புரிஞ்சிக்க முடியும்னு தோணுச்சு.